ஹே ஹேகாய்ஸ் வெல்கம் பேக்ஸ் வந்து இல்லை வந்து நம்ம பிளாஸ்டில் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி நம்ம ரெண்டு மல்டிப்பர் வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஃபோர் எக்ஸ் மல்டிப்பலாக மாற்றிருந்தோம் ஸோ ஸ்பாட் டே எக்ஸஸ் அண்ட் என்எஃப் ஃபைவ் ஸோ ரெண்டு பணம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஆச்சு அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றுறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் மூணு மல்டிப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எப்படி பண்ணுது டீட்டெயில் நம்மளே பார்க்க ஸோ வீடியோ ஃபோவாக பாருங்கள் அண்ட் பார்த்து பிடிச்சி நான் லைக் சஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யல ஸோ வாங்க போயிட்டு கொடுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ரெண்டாவது மல்டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தேன் பட் இன்னும் ரெடி பண்ணல அந்த வீடியோ அப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சொல்லி ஒரு ஒரு மல்டிபிள் கொடுத்துருக்காங்க ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்ம சில ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் ஒன் இருக்கு பாருங்க ஸோ டிஸ்டிக் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் நான் ஒரு நினைக்கிறவங்களுக்கு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாக் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ அப்படி பண்ணியிருந்தா வந்திருக்கும் பட் எனக்கு ஏன் வரலன்னு தெரியல மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம் ஸோ அதை வெயிட் பண்ணியே பார்க்குறேன் நான் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அதில் நிறையா ஆப்ஸ் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பேஸ் பார் ஆப் இருக்குல்ல இப்போ அதை நம்ம வந்து நான் பண்ணலாம் ஸோ எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த மல்டிபிள் ரெண்டு மல்டிபிள் இருக்குது அதில் வந்து ஒரு மல்டிபிள் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அது நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ சொல்கிறேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பேஸ் பார் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட் இந்த ஸ்பேஸ் பவர்க்கான வந்து ஆப்கான ஆப் கிடையாது இது வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க ஸோ அப்போ உங்களுக்கு உள்ளதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி அசைட்டு உங்களுக்கு டிக் மார்க் இருக்குது பாருங்கள் ஸோ என்ன பாருங்கள் ப்ளே அண்ட் கெட் பாயிண்ட்ஸ் கொடுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மின் பண்ண வேண்டிய ஒரு என்எஃப்டி இது நீங்கள் மின் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது பண்ணால் தான் வந்து உங்களால் அது மல்டிப்பேல் வரும் ஸோ அந்த மீல் ஃபோட்டோஷூட் கொடுக்குறேன் ஸோ ப்ரொசீடியோ வேலை கேட்கும் ஒன்றும் உங்கள் வேலை வச்சு தான் ஃபீ கொஞ்சம் போகும் ரைட் எவ்வளோ ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபீ தான் போகுது 0,00 பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எங்கேயிருந்தான் ஓகேவா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை லெஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தான் இருக்கும் கண்டிப்பாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது மின்ண்ட் ஆகுது ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மின்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ மின்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இதில் வராது உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நான் வந்து இப்போ மைசீஸில் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ப்ளே என்னி ஃப்ரம் பேலட் யூஸிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேணால் நீங்கள் என்எஃப்டி வந்து பிளரில் போய் ஒரு என்எஃப்டி வாங்கிக்கலாம் ஸோ நான் பிளரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்எஃப்டிக்கு ஸோ இந்த என்எஃப்டிலாம் வேணாம் ஜஸ்ட் பேக் வந்துட்டு ப்ளே வித் என்எஃப்டி கொடுத்துட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து நேம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே நான் வந்து மைசஸ்லேயே வந்து நான் கொண்டு வந்துட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறேன்னா ஸோ இதான் நீங்கள் வந்து சும்மா போகிறீங்க ஸ்பேஸ் ஷிப்பில் எங்கள் மிஷின்ஸ் எதுவும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசரோட வியூ அது ஸோ இல்லை நீங்கள் எல்லாம் குத்துறோம் உங்கள் சேம் அதே வேலைக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்துடுச்சு இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கிஃப்ட்லாம் இருக்குது ஸோ டெய்லியும் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பிளாஸ்ட் கோல்ஃபுல்லாம் வரப்போகுது ஓகேவா அதை எடுத்துகிட்டா உங்களுக்கு நம்ம பிளாஸ்ட்டில் வந்து கோல்டுலாம் கொடுப்பாங்க அந்த கோல்டு ரொம்ப முக்கியம் ஏதாவது பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நான் கொடுத்துறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் எப்படி எடுக்குதுன்னா இன்வைட் கோட் எடுத்து என்ன ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கணும் ஸோ கீழே ஜூம் அவுட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் சரி ஜூம்இன் பண்ணிக்கணுங்க ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மேல் ஸ்க்ரால் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் பிசியில் பண்ணால் நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணலாம் பட் பிசி எத்தாலே தான் கொஞ்சம் கடுப்பாகுது ஓகே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இருக்குது தௌசண்ட் ஒன் பாயிண்ட் பார்த்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று வந்துடும் ஸோ ரெஃபரல் லிங்க் கிடைக்குன்னா எங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் ஸ்டேக் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஸ்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஈடிஏஜ் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணணும் ஸ்டேக் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு அந்த ரெஃபரல் கோடே வரும் ஸோ உங்களுக்கு இதில் ஸ்டேக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மிஷின்ஸ் முடியும் ஓகேவா ஸோ அதனால் நம்ம இதில் ஸ்டேக் பண்ணிக்கலாம் வேணால் நீங்கள் பண்ணுங்கள் தான் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க அப்புறம் ஜீரோ ஜீரோ ஒன்றுனா ஓகே என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீரோ பண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று ரைட் இப்போ நான் வந்து மெட்டம் மார்க்ஸில் போய் நான் பார்க்கணும் எவ்வளோ போதும் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நிறைய டைம் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான் அதில் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கோங்க இல்லை வேணாம்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் திருப்பி நான் ஸ்டேக் வந்து கொடுக்குறேன் ஸோ ஸ்டேக் கொடுத்தோன்னே பாருங்கள் ஸோ எவ்வளோ கேட்குதுன்ட்டு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னும் போகுது கூட வந்து கேஸ்வியும் போகுது ஓகே நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ கிட்ட போகுது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கோங்க நம்ம அன் ஸ்டேக் வந்து எப்போ நான் வந்து டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன் நான் ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேக்கிங் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு எனக்கு ஈல் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இப்போ நமக்கு வந்து அதில் நமக்கு ஒரு மிஷின் முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆரமிக்கும் ரைட்டு இப்போ என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிக்குது ஸோ நம்ம ரெஃபர் இந்த ரெஃபரல் லிங்க் எனக்கு கொடுக்குறேன் வேணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டுக்கு வந்துட்டால் எனக்கு வந்து அங்கே டூ எக்ஸ் பார்த்துன்னு ஏர்ன் ஆகிடுச்சு ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாக்பாட் என்எஃப்டி சொல்லி நம்ம ரெண்டு என்எஃப்டி வந்து நம்ம இப்போ சும்மா ஒரு ஜாக்பாட்டுக்கு நம்ம ஒரு இது வைக்க போகிறோம் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட அந்த ஓஎல்இ டோக்கன் இருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ஃப்டி இருக்கணும் ஸோ க்ளிக் பண்ணி பார்க்குற பாருங்கள் ஸோ க்ளிக் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டோக்கன் எதுவுமே இல்லை ஸோ என்எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ இந்த ஸ்பேஸ் பாரில் போனாலும் ஸோ ஃப்ரீயாக பண்ணோம் பாருங்கள் ஓகேவா அந்த ஃப்ரீயாக பண்ணதுக்கு என்ப்டி வந்து கீழே இருக்குது இது ஃப்ராக் வந்து பதினாறு டெம்பரரியாக கொடுத்தாங்க ஸோ டெம்பரே கிடையாது ஒரு செவன் ஹண்ட்ரென் செவன் தௌசண்ட் செவன் 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 கொடுத்தாங்க ஓகேவா அது கொஞ்சம் வேகதான் நான் டக்குன்னு போய் பண்ணிட்டேன் அது முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்ச டைம்மெண்ட்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ண முடியல ஓகே அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம் ரைட் ஸ்டேக் பண்ணுற மாதிரி தான் கேட்குற இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ஸோ அதுக்கான ரிவார்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அது பண்ணிக்கிட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாக்பெட் என் எஃப்டி மல்ட்டிபிள் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆயிடும் அடுத்து இந்த ஏன் மல்டிபிள்ஸ் இருக்குல்ல ஸோ இதை நீங்கள் பண்ணணுன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து நீங்கள் டோக்கன் எதாவது வச்சுருக்கணும் ஸோ சில டோக்கன்ஸ் வந்து இதில் டி ஆப்ஸில் தருவாங்க லைக் இந்த ஓயலி டோக்கன் இருக்குது தெரியுங்களா நம்ம இதில் டிஸ்டிக் ஒன்ல பண்ணலாம் ஸோ அந்த ஓஎலி டோக்கன் இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தேர்ஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா ஸோ அதை தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற இடிஹெச் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்ம அந்த ஓஎல்இ டோக்கனை நம்ம வந்து மாற்ற போகிறோம் ஸோ இருக்கிறத டூ டாலர்கிட்ட இருக்கா நம்ம டூ டாலர்லாம் பணம் வேணாம் ஸோ நம்ம நம்ம ஒரு ஒரு ஒன் டாலர் அது லெஸ் நம்ம பண்ணிப்போம் வேணால் நம்ம அப்புறம் கூட நம்ம மாற்றிக்கலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ கொடுத்து பார்ப்போம் ஸோ த்ரீ கொடுத்தா நைன் ஃபோர் டாலர் வருதா ஸோ அப்போ த்ரீ ஃபைவ் கொடுத்தா ஒரு ஒன் டாலர் ஒன் ஒன் டாலர் மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம் த்ரீ மா யுஎஸ்டியாக மாற்றியிருந்தோம் இல்லை ஸோ அதுக்கூட நீங்கள் அதுக்கு போய் இந்த ஓயிலிட்ட ஓக்கனாக மாற்றி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம யுஎஸ்டிசியை வந்து நான் அந்த ட்ரேடிங் பர்பஸ்க்காக நான் மாற்றி வச்சுருந்தேன் அந்த வீடியோ நான் எடுக்கணும் அதனால் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாறுது ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் அந்த டோக்கனை கொண்டு போய் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டேக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் பிளாஸ்டுக்கு வந்துட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு என்எஃப்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்எஃப்டி இது முடிஞ்சிருச்சு டாஸ்க்கு முடிஞ்சிச்சு இந்த டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு இப்போ சிக்ஸ் எக்ஸாக மாறிடுச்சு மறுபடியும் இப்போ அந்த இதுக்கு போயிட்டு இப்போ நம்ம டோக்கன் கொடுப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஓயிலி டோக்கன் வந்துச்சு பாருங்கள் ஓகேவா ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓயிலி டோக்கன் நீங்கள் வந்து இவ்வளோ தான் பண்ணணும் இல்லை நான் வந்து பத்து இதுக்காக பண்ணுறேன் ஒன் டாலருக்காக நான் 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 உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஃபைவ் டாலர் இருந்தால் கூட ஓகே தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ டோக்கன் தான் நீங்கள் பண்ணணுன்னா ஒன்று இது அவங்க மென்ஷன் பண்ணி இல்லை ரைட்டாக ஸோ அதனால் நான் வந்து நான் பண்ணிக்கிட்டேன் இப்போ என் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஓகே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிஃப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து டென் எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மல்டிபிள் வந்து ஏர்ன் ஆயிருக்குது வரைக்கும் ஸோ பாயிண்ட் பாருங்க ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர் ஹவருக்கு ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது ஸோ நீங்கள் வந்து மறக்காம வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் இந்த இன்னொரு மல்பிபான் பண்ண சொல்கிறேன் நான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காம இந்த கமெண்ட் சரியில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ ஏதோ சின்ன 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 விஷயம் என்ன கூட பரவாயில்ல நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் வேறு எதாவது டீட்டெயிலாக சொன்னால் நான் கடை வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே சேம் விளையாட்டில் இருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் மாதிரி ஸ்டேட்டி உண்ணா பாய்